கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமோஸ் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 21-24 முடிய. உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கின்றேன். உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. எரிபலிகளையும் தானிய படையல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன். கொழுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்தும் போது நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். என் முன்னிலையில் நீங்கள் இறைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள். உங்கள் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். மாறாக நீதி வெல்லமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறை இயேசுவில் பிரியமான கோடி அற்புதர் பதுவை நகர் புனிதர் அந்தோனியாரின் அன்பு பிள்ளைகளே, கோடி பக்தர்கள் நாடும் புனிதரே, புனித அந்தோனியாரே, பாடி வருகின்றோம், கூடி வருகின்றோம் அந்தோனியாரே என்ற எண்ணத்தோடு சிந்தனையோடு இந்த வார்த்தைகளை நினைவில் வைத்து பதுவை அந்தோனியாரின் திருத்தல வாசலின் முன்பாக கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் பதுவை அந்தோனியாரின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் ஜபத்தையும் நான் உங்களுக்கு உரித்தாக்குகின்றேன். நீங்கள் அனைவரும் அறிந்தபடி இன்றைய நவநாளின் மைய கருத்தாக நாம் சிந்திப்பதற்கு பங்கு தந்தை நமக்கு கொடுத்திருக்கின்ற கருத்து, நம் புனிதர் பதுவை அந்தோனியார் சமூக அநீதிகளை சாடினார், நீதிக்கு குரல் கொடுத்தார் என்று சிந்திக்க இங்கே கூடியிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிந்தனையை சற்று ஆழமாக சிந்திப்பதற்கு தொடக்க நிகழ்வாக ஒரு நிகழ்வை நான் உங்களோடு சொல்லி இந்த மைய கருத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். ஒரு பங்கிலே ஞாயிறு திருப்பலி நிறைவேறிய பிறகு மாணவ மாணவியர்கள் வரைக்கல்வி வகுப்பு முடிந்த பிறகு எல்லோரையும் அழைக்கின்றார் பங்கு தந்தை. எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியரை இங்கே அமர வைத்து அவர்களிடம் பல கருத்துக்களை எடுத்துரைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார். என்ன நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை, இடையிலே அவரிடம் அவர் உள்ளத்தில் ஒரு கருத்து எழுந்தது. பிள்ளைகளே, நீங்களும் நானும் விண்ணகம் செல்வதற்கு மோட்சத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். இந்த பங்கு தந்தை பரவாயில்லை, இப்பொழுது கவனியுங்கள், நான் பங்கு தந்தையாகிய நான் விண்ணகத்திற்கு மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுதும் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். இந்த பங்கு தந்தை சொல்கிறார், என்னிடம் இருக்கின்ற அத்தனை பொருட்களையும் விற்று ஏழை எளியவருக்கு நான் வாரி கொடுத்தால் விண்ணகம் செல்ல முடியுமா என்று கேட்கிறார். எல்லா பிள்ளைகளும் அமைதியாயிருந்த பிள்ளைகள் முடியாது என்று சொல்கிறார்கள். பரவாயில்லை, சரி, நான் என்னிடம் இருப்பதை மட்டுமல்ல பல பணக்காரரிடம் பல பணங்களை பெற்று நமது ஊரில் நமது பங்கில் நோய் நொடியால் இருக்கின்ற அத்தனை நோயாளிகளுக்கும்
நான் மருந்து மாத்திரையை வாங்கி கொடுத்தால் நான் விண்ணகம் செல்ல முடியுமா என்று கேட்கிறார். அதற்கும் அவர்கள் முடியாது என்று சொல்கிறார்கள். சரி விடுங்க, நீங்க எல்லாரும் இருக்கிறீ, உங்க எல்லாருக்கும் மிக அழகான விலையுயர்ந்த ஆடைகளை வாங்கி கொடுத்து உங்களுக்கு படிப்பதற்கு தேவையான அத்தனை பொருட்களையும் நான் வாங்கி கொடுத்தால் நான் விண்ணகம் செல்ல முடியுமா என்று கேட்கிறார். அதற்கும் அவர்கள் முடியாது என்று ஒரே கோரஸாக கத்துகிறார்கள். என்னடா ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஒருக்கு பையங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேற என்னதான் செய்யணும், எப்பொழுது நான் விண்ணகம் செல்ல வேண்டும் முடியும் என்று கேட்கிறார். ஒரு புள்ள கையை தூக்குது, 7 வயது சிறுமி எழுந்து நிற்கின்றாள். சாமி, நீங்க மோட்சத்துக்கு போகணும்னா விண்ணகம் செல்ல வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் சாக வேண்டும் என்று சொல்கின்றார். நீங்க செத்தாத்தான் மோட்சத்துக்கு போக முடியும் சொல்கின்றார். இதில் ஒரு வகையான முழுமையான உண்மை அல்ல, ஆனால் ஒரு வகையான உண்மை இருக்கிறது. அந்த சிறுமிக்கு தெரிந்தது அவ்வளவு. நாம் இறந்த பிறகு மோட்சம் செல்ல வேண்டும் என்று இந்த மண்ணகத்திலே பல்வேறு காரியங்களை நாம் செய்கின்றோம். இந்த நிகழ்வை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். சற்று முன் நான் வாசித்த இந்த வாசகத்திற்கு வாருங்கள். ஆமோஸ் புத்தகம் 5:21-24. சமூக நீதியின் இறைவாக்கினர் என்று அழைக்கப்பட்ட ஆமோஸ் மிக தெளிவாக சொல்கின்றார், உங்களுடைய திருவிழாக்கள், வழிபாட்டு கூட்டங்கள், எரிபலிகள், புகழ்ச்சி பாடல்கள் அத்தனையும் தேவைதான், ஆனால் இவை மட்டும் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. நீங்கள் என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், எனக்கு ஏற்றவனாக வாழ வேண்டும் என்றால், விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால், நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக என்று சொல்கின்றார். இறை இயேசுவில் அன்பிற்குரிய பதுவை அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, இன்று நாம் சிந்திக்க வேண்டியது இதுதான். வழிபாடுகள் நடத்துகின்றோம், பழி ஒப்பு கொடுக்கிறோம், புகழ்ச்சி பாடல்கள் பாடுகின்றோம், வழிபாட்டு கூட்டங்கள், திருவிழாக்கள் ஆடம்பரமாக கொண்டாடுகின்றோம், இவையெல்லாம் தேவைதான், ஆனால் இது மட்டும் போதும் என்ற மமதையோடு வாழ்ந்துவிடக் கூடாது என்று ஆமோஸ் எச்சரிக்கின்றார். நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்ட நாம் முயற்சிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். எனவேதான் உங்களுடைய பங்கு தந்தை இன்று சமூக அநீதிகளை எதிர்த்தவர் நம் புனிதர் பதுவை அந்தோணியார், அல்லது நீதிக்கு குரல் கொடுத்த மாமனிதர் புனிதர் பதுவை அந்தோணியார் என்று இன்று நாம் சிந்திக்க நம்மையெல்லாம் அழைத்திருக்கின்றார். எல்லாரும் பதுவை அந்தோணியார் கோடி அற்புதங்கள் செய்தவர் என்றெல்லாம் பலவற்றை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் சமூக அநீதிகளை இவர் எதிர்த்தார், வன்மையாக கண்டித்தார், சாடினார் என்றால் அது மிகையாகாது. அன்றாட வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்த 13-ஆம் நூற்றாண்டிலே சமூக தீமைகளை கடுமையாக சாடினார் நம் புனிதர். மனச்சாட்சி இல்லாதவர்களாக அநியாய வட்டி வாங்குகிறவர்களையெல்லாம் துணிவோடு எதிர்த்தார். இவர் வழி தவறியவருக்கு வழிகாட்டும் அரும் செயல் நாயகராக திகழ்ந்தார். வாழ்வை இழந்தோருக்கு வாழ்வு தரும் வசந்தத்தின் திருவுருவாக நம் புனிதர் பதுவை அந்தோணியார் விளங்கினார். ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு தன்னுடைய வாழ்விலே பாதுகாவலராக இருந்தார். எப்படி இவரால் செய்ய முடிந்தது, இவர் எப்படி அநீதிகளை எதிர்த்தார் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசுவினுடைய மதிப்பீடுகள் என்ன என்று யாரிடமும் கேட்டாலும் முதலில் நம் வாய்க்கு வருவது உண்மை, நீதி, நேர்மை.
இயேசுவினுடைய மதிப்பீடுகளாகிய உண்மை, நீதி, நேர்மை இவற்றையெல்லாம் நம் புனிதர் பதுவை அந்தோணியார் மிக தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார், எடுத்துரைத்தார். நீதிக்கு அவர் குரல் கொடுத்தார் என்றால் அது சற்றும் மிகையாகாது. அவர் வாழ்ந்த காலத்திலே இத்தாலியிலே ஃப்ளோரன்ஸ் என்ற ஒரு நகரம் இருக்கிறது. இன்றும் சென்று பார்க்கலாம் அந்த நகரம். செல்வ செழிப்பாக இருக்கின்ற நகரம். அந்த நகரத்திலே செல்வர்கள், பணக்காரர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் ஏழைகளை, வறுமையில் வாடியவர்களை வதைத்து அவர்களுடைய இரத்தத்தை குடிக்கும் அளவிற்கு வாழ்ந்து வந்தார்கள். வட்டிக்கு பணம் கொடுப்பது நான் கேட்டதே இல்லை. இந்த மறையுறைக்காக நான் தயாரித்து கொண்டிருந்த போது இந்த பதுவை அந்தோணியாரின் அருமையான அநீதிகளை எதிர்த்த செயல் என்று ஒரு பழைய காலத்து புத்தகத்திலே வாசித்த போது இந்த ஃப்ளோரன்ஸ் நகரில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை நான் கண்டுகொண்டேன். அங்கே 60% வட்டி. சற்று சிந்தித்து பாருங்கள், 30% வட்டி, 40% வட்டி என்று வட்டி வாங்கி வாரி வாரி பணத்தை குவித்தார்கள் பணக்காரர்கள். ஏழைகள் ஏழைகளாகவே இருந்தார்கள். இதை கண்ட பதுவை அந்தோணியார் அவர்களையெல்லாம் சாடினார், மன துணிவோடு எதிர்த்தார். அந்த அநீதிகளை சம்பட்டி கொண்டு அவர் சாடினார், அடித்தார், எதிர்த்தார். இவருடைய மறையுரைகளை கேட்பதற்கு சில நேரங்களில் பணக்கார வர்க்கத்தினர் பதுங்கிச் சென்றார்கள், சில நேரங்களில் வரவே இல்லை. இவர் மனம் தளராமல் கடலில் இருந்த மீன்களுக்கு போதித்தார் என்பதையும் நாம் நன்கு அறிவோம். இந்த சூழ்நிலை தொடர்ந்து கொண்டே இருந்தது, இவரும் விடவில்லை. ஒரு நாள் கடவுள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த ஃப்ளோரன்ஸ் நகரிலே வாழ்ந்த ஒரு பெரிய பணக்காரர் இறந்து விட்டார். இறந்தவரை வைத்து அங்கே துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கும் போது மரித்த ஆன்மாக்களுக்காக அந்த இறப்பு திருப்பலி நடக்கும் போது இவர் மறையுரையாற்றுகின்றார். கடவுளால், தூய ஆவியாரால் தூண்ட பெற்றவராக இதுதான் வாய்ப்பு என்று நினைத்து கடவுளின் ஒரு ஊழியராக அங்கே மறையுரையை துவங்குகின்றார். இருந்த மக்களை சற்றும் யோசித்து பார்க்காமல் துணிச்சலோடு அங்கே சொல்கின்றார், அன்பார்ந்த மக்களே, இதோ இங்கே மரித்த இந்த பணக்காரருடைய இதயம் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். என்னடா புதுசா இப்படி என்னமோ கேட்கிறாரு, என்ன சொல்ல போறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சொல்கின்றார், எல்லோருக்கும் தெரியும், ஒருவனுடைய திரவியம் எங்கு இருக்கிறதோ அங்கே அவனுடைய இதயம் இருக்கும் என்று. இறந்த இந்த மனிதருடைய இதயம் எங்கே இருக்கிறது, அவருடைய திரவியம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே இருக்கும். எனக்கு தெரிந்தவரை அவருடைய திரவியம் எல்லாம் பணம்தான். அவருடைய வீட்டில் இருக்கின்ற பணப்பெட்டியை போய் பாருங்கள், அங்கே இருக்கின்ற அந்த இரும்பு பணப்பெட்டியில் அவருடைய இதயம் இருக்கும் என்று சொல்கின்றார். என்னடா இவர் வித்தியாசமா சொல்றாரு, போய் பாப்பா அப்படின்னு சொல்லி சிலர் போய் திறந்து பார்க்கிறார்கள். உண்மையிலேயே அங்கே அவருடைய இதயம் அந்த இரும்பு பெட்டியிலே இருந்ததாம். அற்புதங்கள் செய்தார், அதிசயங்கள் செய்தார் பதுவை அந்தோணியார் கோடி அற்புதர். இவ்வாறு அந்த மக்களுக்கு ஒரு நல்லதொரு பாடத்தை கற்பித்தார். நீதிக்கு எதிராக அங்கே குரல் கொடுக்க அவர் தயங்கவில்லை. நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அனைவருக்கும் ஒரு அழைப்பு விடுத்தார். நீங்களும் வீட்டிற்கு சென்ற பிறகு இன்டர்நெட் தெரிந்தவர்கள் நீங்கள் அங்கே கூகுளில் டைப் பண்ணி பார்க்கலாம், வேல்யூஸ் ஆஃப் செயின்ட் ஆண்டனி ஆஃப் பதுவா, பதுவை அந்தோணியாரின் அறநெறிகள் என்று நீங்கள் எழுதி பார்த்தால் தெரியும், 13 அறநெறிகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பதுவை அந்தோணியார் கடைபிடித்த அறநெறிகள் 13, அதில் 6வது அது அறநெறி நீதி என்று இருப்பதை நானும் பார்த்தேன். நம்முடைய அன்றாட வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த பதுவை அந்தோணியார் நீதிக்கு குரல் கொடுத்த போது
அவரை சும்மா விட்டிருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? அல்லது பசாசுகளை ஓட்டினாரே, அந்த பசாசுகள் சும்மா விட்டிருக்கும் என்று நினைக்கிறீர்களா? ஒரு நாள் கனவிலே அவருடைய உறக்கத்தின் போது ஒரு பசாசு வந்து கழுத்தை நெரித்ததாக அவர் கனவு காண்கின்றார். உடனே அங்கே அமலோற்பவ அன்னையை நோக்கி மன்றாடுகின்றார். அன்னையினுடைய ஜபத்தை கேட்டு அலறி அடித்து ஓடிவிட்டதாம் அந்த பசாசு. அன்பிற்குரியவர்களே, நீதியை நிலைநாட்ட நாம் முன் வரும்போது துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் அத்தனையும் வந்தே தீரும். மத்தேயு எழுதிய நற்செய்தி 5:10 நாம் வாசிக்கின்றோம், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று சொல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். எத்தனை பேர் நம் மத்தியிலே, நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய கிராமத்தில், நம்முடைய மாநிலத்தில் நடக்கின்ற, காண்கின்ற சமூக அநீதிகளை நாம் எதிர்ப்பதற்கு துணிச்சல் உடையவர்களாக இருக்கிறோமா? பதுவை அந்தோணியார் நம்மை கேட்கின்றார், எனது குரலாக நீங்கள் மாறுங்கள், நீதிக்கு குரல் கொடுத்த என்னை போல் நீங்களும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீதிக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஒரு 60 முன்பாக வாழ்ந்த, தமிழகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பெரியவர்களுக்கு தெரியலாம், படித்தவர்களுக்கு தெரியலாம், அவர் அன்றைய சூழ்நிலையை ஒரு பாடலாக பாடினார், எழுதி வைத்தார் கவிதையிலே. சூழ்ச்சியிலே சுவரமைத்து சுயநலத்தால் கோட்டை கட்டி சுடர்விட்டு எரிகின்ற நீதிதனை தூக்கி எரிந்துவிட்டு சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நான் என்று சதிராடும் அதிகார வீணர்கள் உலகமடா என்று பாடினான். 60 முன்னாடி. இன்றும் அதே நிலைமை. சூழ்ச்சியிலே சுவரமைக்கிறார்கள், சுயநலத்தால் கோட்டை கட்டுகிறார்கள், சுடர்விட்டு எழியும் நீதிதனை தூக்கி எரிந்து விடுகிறார்கள், சாட்சிகளை கலைக்கின்றார்கள், சகலமும் நான் என்று சதிராடும் அதிகார கூட்டத்தினர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் இவர்களுக்கு என்ன பதில் சொல்லப் போகின்றோம்? இந்த அந்தோணியாரை போல துணிச்சலோடு எதிர்க்கின்றோமா? அநீதிகளை எதிர்க்கின்றோமா? உண்மையை பேச முன் வருகின்றோமா? நீதியோடு நேர்மையோடு நடக்க நாமும் முயற்சி செய்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், உண்மைக்கு சாட்சியம் பகரவே நான் இந்த உலகிற்கு வந்தேன், நானே உண்மை, நானே வழி, நானே வாழ்வு என்றார். உண்மையை சொல்ல வந்த அந்த இயேசு ஆண்டவருக்கு கிடைத்தது என்ன? ஒரு கவிஞன் சொல்கின்றான், உள்ளதை சொன்னால் உதைதான் கிடைக்கும், உலகம் இதுதான்டா. உள்ள துணிவோடு பொய் சொல்வோருக்கு உல்லாச இடமடா இது என்று மிக தெளிவாக சொல்கின்றான். பல நேரங்களில் என்னுடைய பங்கில் மட்டுமல்ல, என்னை பார்க்க வருகின்றவர் கேட்கிறார்கள், ஃபாதர் நீங்கள் எப்போ பார்த்தாலும் உண்மையை சொல்லணும், நீதியை சொல்லணும், நேர்மையோடு நடக்கணும் சொல்கிறீங்களே, அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காது ஃபாதர், பொய் சொல்கிறவன் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், நீங்களே பாருங்களே, உண்மையை சொல்கிறவன் சாகுறான், பொய் சொல்றவன் வாழ்கின்றான் என்று சொன்னார்கள். ஒரு நாள் என் நண்பர் ஒருவர் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை அனுப்பி இருந்தார். என்னவென்றால், பொய் ஒருவனை வாழ வைத்து சாகடிக்கும், உண்மை ஒருவனை சாகடித்து வாழ வைக்கும். அருமையான வரிகள். பொய் சொல்வதனால் ஒருவன் வாழ்வது போல் நமக்கு தெரியலாம், ஆனால் இறுதியில் அவன் சாகடிப்பான், சாகடிக்கப்படுவான். உண்மையை சொல்கின்றவன் சாவது போல் தெரியலாம், ஆனால் அவன் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பான். மிகச்சிறந்த உதாரணம் நம் ஆண்டவர் இயேசு. உண்மையை சொல்ல வந்தார், அவர் இறந்தார், சிலுவையில் அறைந்தார்கள், உயிர்த்தெழுந்து இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக கடவுளின் திருமகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம்.
உண்மைக்கு சாட்சிகளாக நீதி நேர்மையோடு வாழ்கின்ற மக்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் புத்தகம் 21:6 நாம் வாசிக்கின்றோம், பொய் பேசி சேர்க்கின்ற பொருள் காற்றாய் பறந்து போகும், இறுதியில் நம்முடைய உயிரையும் வாங்கிவிடுமாம். பொய் சேர்த்து பொருள் சேர்க்கின்றவனுடைய பணம் காற்றாய் பறந்து போய்விடும், இறுதியில் நம் உயிரையும் வாங்கிவிடும் என்று சொல்கிறது நீதிமொழிகள் புத்தகம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4:8 நாம் வாசிக்கின்றோம், நம் ஆண்டவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால், பதுவை அந்தோணியாரை போல நாமும் வாழ வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையானது எதுவோ, நேர்மையானது எதுவோ, கண்ணியமானது எதுவோ, அவற்றையே நாம் கடைபிடிக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்னொரு உதாரணம் பதுவை அந்தோணியாரின் வாழ்க்கையில் நடந்தது. பதுவை நகரிலே மிகப்பெரிய சட்ட திட்டங்கள் இருந்தது. அந்த சட்டங்கள் எல்லாம் பணக்காரர்களுக்கு ஏதுவாக இருந்தது. ஏழைகளை, ஒடுக்கப்பட்டவர்களை மேலும் வஞ்சிக்கின்ற சட்டங்களாக இருந்தது. ஒரு உதாரணமாக புளோரன்ஸ் நகரத்தை போல பதுவை நகரிலும் வட்டி கொடுத்து வாங்குகின்ற பழக்கம் இருந்தது. அநியாயமாக வட்டி வாங்கினார்கள். திருப்ப கொடுங்க முடியாத போது இருக்கின்ற சொத்தையெல்லாம் பறித்து விடுவார்களாம் இல்லாதவர்களிடம். அதோடு மட்டுமல்ல, பாவம், அவர்களை சிறையில் வைத்து அடைத்து கொடுமைப்படுத்துவார்களாம். பதுவை அந்தோணியார் அதை எதிர்த்தார். பதுவை நகரிலே இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று அவர் சாகுமணி அடிக்கும் அளவிற்கு உரத்த குரலில் அவ்வப்போது பேசி வந்தார். இவருடைய மறையுறையினால், இவருடைய குரலொளியினால் அந்த சட்டத்தையே மாற்றி அமைத்தார்களாம். ஏதோ கொஞ்சம் மாற்றி அமைத்தார்கள். என்னவென்றால், வட்டி திருப்பி கொடுக்க முடியாத போது அவர்களுடைய சொத்துக்களை எடுக்கலாம், ஆனால் அவர்களை சிறையில் அடித்து அடைத்து மேலும் கொடுமைப்படுத்த கூடாது என்று 1228 அந்த சட்டத்தை திருத்தி அமைத்தார்கள் என்று வரலாறு சொல்கின்றது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். பதுவை அந்தோணியாரின் பக்தர்கள், வழிபாடு நடத்துகின்றோம், பழி ஒப்பு கொடுக்கிறோம், புகழ்ச்சி பாடல் பாடுகின்றோம், இதோடு நின்றுவிடாமல் மாறாக நீதியோடும் நேர்மையோடும் அந்தோணியாரை போல உண்மை சாட்சிகளாக வாழ இறைவன் உங்களையும் என்னையும் இன்று அழைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்த்து அதன்படி வாழ இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு தான் இன்றைய நாள். ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். பலருக்கும் தெரியலாம், எல்லா ஊர்களிலும் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்கின்ற மாமனிதர்கள் வரலாற்றிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கு தெரிந்த 2 மனிதர்களை இங்கே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மொராஜி தேசாய் நம்முடைய நாட்டினுடைய பாரத பிரதமராக இருந்தவர். இவர் பிரதமராக இருப்பதற்கு முன்பாக குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கின்றார். இளம் வயதிலே அவருடைய மகள் 12 படித்து கொண்டிருக்கிறார். பொது தேர்வு நடக்கிறது. 12 அவள் தேர்ச்சி அடையவில்லை, ஃபெயிலாகி போயிட்டா. வந்து அழுகின்றாள். அவரோடு இருந்த மந்திரி எல்லாம் சொல்கிறார்கள், இவளுடைய தேர்ச்சி பேப்பரை மறு கூட்டல் செய்ய அப்ளை பண்ணலாம் என்று. அப்படி என்றால் மறுபடியும் கூட்டி பார்க்க. இவர் சொல்கின்றார், மறுபடியும் கூட்ட சொன்னால் நீ சாதாரண பெண்மணி அல்ல, இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரின் மகள். எனவே நீ ஒழுங்காக செய்தாயோ இல்லையோ மறுகூட்டலில் உன்னை தேர்ச்சி அடைய செய்து விடுவார்கள், நிறைய மார்க்கை போடுவார்கள், அதற்கு அனுமதிக்க நான் மாட்டேன், நீ மறுமுறை தேர்வு எழுத வேண்டும் என்று சொன்னார். தன்னுடைய அதிகாரத்தை இங்கே பயன்படுத்தி அவர் வாழ விரும்பவில்லை. தன் மகளும் தன்னுடைய குடும்பமும் இந்த நாடும் உணர்ந்து கொள்ள வேண்டும், நேர்மையோடு வாழும்போது மனிதர்கள் மாமனிதர்களாக மாற முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். நேர்மையோடு வாழும்போது சிலர் நினைக்கின்றோம் நாம் முன்னேற முடியாமல் இருக்கிறது என்று.
ஆனால் ஆண்டவருடைய அருள் ஆசி புண்ணியங்கள் நம்மிடம் வந்தே தீரும் என்பதற்கு இன்னொரு உதாரணம். சென்னை மாநகரிலே பொதுப்பணித்துறையிலே ஒருவர் இன்ஜினியராக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பெயர் பத்மநாபன். அவருக்கு பட்டப்பெயர் என்னவென்றால் பச்சை தண்ணி பத்மநாபன். ஏனென்றால் அவர் யாரிடமும் அரசு வேலையில் சேர்ந்த முதல் நாளிலிருந்து யாரிடமும் லஞ்சம் வாங்குவதில்லை. நேர்மையோடு வாழ்ந்த ஒரு மாமனிதர் என்ற பெயரை எடுத்தார். ஆனால் அவர் முன்னேற முடியவில்லை. குடும்பம் வறுமையில் இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தனது மூன்று மகள்களில் மூத்த மகள் பிரியா நன்கு படிக்கின்றாள். படித்து அவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்று விடுகின்றார். அங்கிருந்து தன்னுடைய அப்பாவுக்கு சொல்கின்றார், அப்பா உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நேர்மையோடு இருந்தீர்கள், பணத்தை தேடவில்லை புண்ணியத்தை தேடிக்கொண்டீர்கள். இன்று என் வழியாக இறைவன் நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார். நமக்கு தேவையான செல்வங்கள் நிறையவே கிடைக்கிறது. உங்களுடைய நேர்மையை நான் பாராட்டுகின்றேன். சமுதாயம் பாராட்டிய போது நான் உணரவில்லை, இன்று நான் உங்களை பாராட்டுகிறேன் என்று மகள் கடிதம் எழுதுகின்றார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதைத்தான் திருப்பாடல் 112:2 வாசிக்கின்றோம். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். நேர்மையாக வாழ்பவர்களுடைய தலைமுறையினரை இறைவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பிற்குரிய பதுவை அந்தோணியாரின் பக்தர்களே, நாமும் இந்த பதுவை அந்தோணியாரை போல அநீதிகளை எதிர்த்து குரல் கொடுக்க முடியுமா? முடியும். எப்பொழுது முடியும்? அவரை போல வாழும்போது. அவர் எப்படி வாழ்ந்தார்? சுருக்கமாக நான் இரண்டை சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் நானும் அந்தோணியாரை போல அநீதியை எதிர்க்க முடியும், நீதிக்கு குரல் கொடுக்க முடியும், சமூக தீமைகளை நாம் சாட முடியும். இரண்டு காரியம் மனதில் இருக்க வேண்டும். ஒன்று, அந்தோணியாரை போல நாம் ஜெபத்தில் ஈடுபட வேண்டும், ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். இரண்டாவது, தன்னலமற்றவர்களாக வாழ வேண்டும். இது அவசியமானது என்பதை நம்முடைய உள்ளத்தில் நாம் இருத்துவோம். நாம் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். இளைஞர்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல வைஃபை இருக்குன்னா கனெக்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? பாஸ்வேர்டு தெரியணும். இறைவனோடு கனெக்ட் ஆகணும்னா பாஸ்வேர்டு என்னன்னா பிரேயர், ஜெபம். ஜெபம் என்ற கடவுச்சொல்லின் வழியாக நாம் கடவுளோடு இணைய முடியும். ஜெபம் செய்கிறோமா? திருப்பாடலிலே நாம் வாசிக்கின்றோம், 145 திருப்பாடல் 18, மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அருகில் இருக்கிறார். உண்மையாக நம்பிக்கையோடு மன்றாடுகிற அனைவருக்கும் ஆண்டவர் அருகில் இருக்கின்றார் என்று திருப்பாடலிலே நாம் வாசிக்கின்றோம். அதே திருப்பாடல் 34:7 வாசிக்கின்றோம், ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர்கள் சூழ்ந்து நின்று காப்பார்கள் என்று. நாம் எதிர்க்கலாம், நம்மை எதிர்த்து நிற்க யாரால முடியாது. இறைவனோடு நாம் இருக்கும் போது நம்முடைய தூதர்கள் நம்மை சூழ்ந்து நின்று காப்பார்கள் என்று திருவிவிலியம் நமக்கு சொல்கிறது. ஏன் கவலைப்பட வேண்டும்? முயற்சி பண்ணி பார்க்க வேண்டும். பக்கத்து வீட்டாரோடு அல்லது கிராமத்தில் இருக்கின்ற அநீத செயல்களை எல்லாம் பார்த்தும் பார்க்காது போல் இருக்கக்கூடாது என்று இன்று இறைவன் நமக்கு சிறப்பான அழைப்பை கொடுக்கின்றார். பதுவை அந்தோணியார் ஜபத்திலே ஆழ்ந்திருந்தார் என்பதை நாம் நன்கு அறிவோம். இறைவனோடு இணைந்திருந்தார். அதனால்தான் அவர் பல்வேறு அதிசயங்களை, அற்புதங்களை, புதுமைகளை செய்ய முடிந்தது. இன்றும் நாம் மன்றாடுகிறோம். எனது பங்கிலும் பதுவை அந்தோணியார் தான் பங்கினுடைய பாதுகாவலராக இருக்கிறார். மக்கள் எல்லோரும் கடவுளே, ஆண்டவரே, அந்தோணியாரின் பரிந்துரையால் எங்களுக்கு நலம் நல்குவீர், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவீர் என்று அந்தோணியார் வழியாக அன்றாட மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் நமது வாழ்க்கையிலே ஜபத்திலே ஈடுபடும் போது இறைவனோடு இணைந்திருக்கிறோம். துணிச்சலோடு நாம் எதையும் செய்ய முடியும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
யாக்கோபு திருமுகத்திலே வாசிக்கின்றோம், 4:8 கடவுளை அணுகி செல்லுங்கள், கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். ஒரு பிரச்சனை வீட்டில் அல்லது ஊரில் பிரச்சனை, நம்ம எல்லாம் யாரை போகணும், யாரை போய் பார்த்தா அது நடக்கும் அப்படின்னு போகின்றோம். ஆனால் முதன் முதலில் கடவுளை அணுகி செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரை அணுகி செல்லுங்கள். அவர் உங்களுக்கு ஆட்களை அனுப்புவார், சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார், சுகம் கொடுப்பார், பிரச்சனைகளை தீர்ப்பார் என்பதை நாம் வாழ்ந்து பார்க்க முன்வர வேண்டும். 2வதாக தன்னலம் துறக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். எனக்கு பிடித்தமான ஒரு நிகழ்வு, ஒரு நாள் பங்கு தந்தை புத்தாண்டிலே அவருடைய அறையில் இருக்கின்றார். ஒரு பங்கில் நடந்த நிகழ்வு, மக்கள் எல்லாம் எங்களுடைய மறை மாவட்டத்திலே பழங்களை கொண்டு வந்து குடும்பம் குடும்பமாக கொண்டு வந்து ஆண்டவருடைய ஆசியை பங்கு தந்தை வழியாக புத்தாண்டிலே பெற்று செல்வார்கள். சாமியார்கிட்ட வந்து பழம் கொடுத்து முழங்காலிருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அப்ப நிறைய பழங்கள் இருக்கும் டேபிள்ல பக்கத்துல. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு குடும்பம், இளைய குடும்பம், இளம் தம்பதியினர் வருகிறார்கள். 2 பிள்ளைகள், அப்பா அம்மா, அவங்களுடைய பாட்டி, 5 பேர் வருகிறார்கள். வந்து உட்கார்ந்து வந்து நின்று முழங்கால் போட்டு ஜபம் சொல்கின்றார் சாமியார், ஆசீர்வாதம் கொடுக்கின்றார். அப்பொழுது ஆசீர்வாதம் முடிந்து அவர்களோடு பேசி கொண்டிருந்த போது அந்த கையில் வைத்திருந்த சிறுமி சாமியாரை பார்த்து அந்த ஆப்பிள் ஒன்று கேட்குது, பேசாட்டினாலும் அந்த பழத்தை ஒன்று கேட்குது. சாமியார் எடுத்து கொடுக்குறார். அந்த புள்ள வாங்கிருச்சு, வாங்கிட்டு அமைதியாக இருக்கலாம்ல, தொடர்ந்து பேசிட்டு இருக்கார். இன்னொன்று அவர் விடலை, இன்னொரு பழம் கேட்குது. 2 பழத்தை வாங்கி கொடுக்குறார், 2 கையில் வச்சுக்கிடுது. அது மட்டும் இல்லை, இன்னொன்று சைகையின் வழியாக இன்னொரு பழத்தை கேட்கிறது. 3 பழத்தை கொடுக்குறாரு, 3ஐ இப்படி வச்சுக்கிடுச்சு, திறமையான ஆள். இன்னொரு பழம் கேட்குது, 4, சின்ன பிள்ளை, ஒரு 4 வயசு இருக்கும், 4 பழம். இவரும் மெதுவாக பொறுமையாக கொண்டு போய் இப்படி பிடிச்சிட்டு இருக்க அந்த கையில் மேலே இன்னொரு பழத்தை வைக்கிறார். ஆசை விட்டுச்சா, மறுபடியும் கண்ணடிக்குது, இன்னொரு பழம் வேணும். அந்த சாமியாரும் இன்னொரு வாழை, இன்னொரு ஆப்பிள் எடுத்து கொண்டு போய் மேலே வைக்கிறார். இடம் இல்லை, நிற்க முடியல, சின்ன கை, அந்த பழம் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. கிடந்து அழுகுது, அழுகையை நிறுத்த முடியவில்லை. அப்பொழுது அந்த சாமியார் சொன்னார், அந்த பெற்றோர்களிடமும் எல்லோரிடமும் அந்த மற்றவங்கள்ட்டெல்லாம் சொல்கிறாரு, இந்த சிறுமியினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் ஒரு பழம் கிடைச்சிச்சுல வச்சுக்கிறலாம், இன்னொரு பழம் கிடைச்சிச்சுல அதை அண்ணனுக்கிட்ட கொடுத்துருக்கலாம், இன்னொரு பழம் கேட்டுச்சுல 3வது பழத்தை அப்பாட்ட கொடுத்துருக்கலாம், 4வது பழத்தை அம்மாட்ட கொடுத்துருக்கலாம், 5வது பழத்தை பாட்டிகிட்ட கொடுத்துருக்கலாம். ஆளுக்கு ஒரு கையில் ஆப்பிளோட வீட்டுக்கு போய் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் எல்லாம் எனக்கு வேண்டும் என்ற தன்னலத்தோடு வாழ விரும்பிய அந்த சிறுமியைப் போல நாமும் வாழ்ந்தோம் என்றால் ஒரு அடிகூட ஒரு வாயை கூட நம்ம திறக்க முடியாது. அநீதியை எதிர்த்து பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அதை சற்று நினைத்து பாருங்கள். ஆண்டவரோடு இணைந்திருங்கள். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8:31 வாசிக்கின்றோம், இஃப் காட் இஸ் வித் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ். கடவுள் நம் சார்பாக இருக்கும் போது நம்மை எதிர்த்து நிற்க எவரால் முடியும் என்று அங்கே ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பதுவை அந்தோனியார் சமூக அநீதிகளை எதிர்த்தார் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையில் இருந்து நம் மத்தியில் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாமும் கற்றுக்கொண்ட பாடங்களை நமதாக்கி கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் எல்லா மக்களும் ஆண்டவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்றால் அந்த அந்தோனியாரைப் போல இயேசுவினுடைய மதிப்பீடுகளை நமதாக்கி கொள்ள வேண்டும். அவ்வாறு வாழும்போது அவர் கரத்தில் தவழ்ந்த அந்த இயேசு ஆண்டவர் நம் கரத்திலும் நம் உள்ளத்திலும் நம் இல்லத்திலும் வந்து தங்குவார் என்பதில் எல்லளவும் அச்சமில்லை. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். நீதிமொழிகள் புத்தகம் 3:27 முதல் உள்ள வசனங்களிலே வாசிக்கின்றோம்.
மூன்றாம் அதிகாரம் 20 35 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அழகான பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான்கே வார்த்தைகளில் சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் மகிழ்வோடு வாழ வேண்டுமா? எல்லோரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டுமா? நீதி நேர்மையோடு வாழ வேண்டுமா? இந்த நான்கையும் கடைபிடித்தால் நம் சமூகம் மிகவும் இயேசு ஆண்டவர் விரும்பிய அந்த இறை சமூகமாக மாற முடியும். என்ன அந்த நான்கு வார்த்தைகள் என்றால், ஒன்று, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். எப்பவுமே நல்லதை செய்யுங்க, நன்மை செய்யுங்கள். இரண்டாவது, கொடுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். மூன்றாவது, யாருக்குமே தீங்கிழைக்காதீர்கள். நான்காவது, எப்பொழுதுமே பொறாமைப்படாதீர்கள். சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த நான்கையும் நாம் கடைபிடித்தால் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற அநீதிகளை நாம் கண்டிப்பாக கலற்றி எறிய முடியும். நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம், பிறருக்கு கொடுத்து வாழ பழகுவோம், பிறருக்கு தீங்கிழைக்காமல் வாழ கற்றுக்கொள்வோம், பிறர் மீது பொறாமை கொள்ளாமல் வாழ கற்றுக்கொள்வோம். இவையெல்லாம் ஒரு வகையிலே சமூக பாவங்கள் என்று சொல்லலாம். தீங்கிழைக்க நினைப்பது, பொறாமைப்பட நினைப்பது, கொடுக்காமல் தான் மட்டும் வைத்துக் கொள்ள நினைப்பது, பிறருக்கு நன்மை செய்யாமல் கெடுதல் செய்வதெல்லாம் அநீதிகள், சமூக பாவங்கள். இவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு நாமும் நம் புனிதரை போல சமூக அநீதிகளுக்கு குரல் கொடுக்கின்ற மக்களாக வாழ தொடர்ந்து நாம் இறைவனிடம் ஜெபிப்போம். நமக்காக பரிந்து பேச நம் புனிதர் பதுவை அந்தோணியார் கோடி அற்புதர் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடருங்கள் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்தை. கோடி அற்புதர் பதுவை அந்தோணியார் அவருடைய திருத்தல வாசலில் கூடியிருக்கிற உங்கள் மீது அவர் ஆண்டவரிடம் பரிந்து பேசி அன்பையும் அருளையும் ஆசிரையும் உங்களுக்கு பெற்றுத்தந்து உங்கள் அனைவரையும் நலமோடு வளமோடு உறவோடு வாழ அவரே உங்களுக்கு துணை புரிவாராக. ஆமீன்.